நடுப்பாதையில, நடு பீச்ல, நடு பார்க்ல மக்கள் ஹராத்தில பாவத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு பெண்ணை கண்டா இவன் உணர்வு என்ன இருக்கு வந்தா, இவளோடு எப்படி ஒரு நாள் ராவ கழிச்சேரும், இவளோடு இருந்தா எப்படி எனக்கு இருக்கும், இந்த ஃபீலிங் தான் வரும். சொன்னாங்க அந்த காலத்தில் உள்ள நல்ல மக்கள் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்றோம். அந்த காலத்தில் தான் வாழ்வோம். கொண்ட கண்டோம், அனுபவிக்கணும், எடுத்துக்கொண்டு போகணும், பாவிக்கோணும், ஒரு நாளைக்கு இருக்கோணும். இது முஸ்லிம் வேற, நன்முஸ்லிம் வேற இல்லை, இதுல எல்லாரும் உண்டு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹயார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில நல்லவர்கள் அந்த காலத்தில் யார் தெரியுமா? அவங்க பேச்சு சொல்லுவாங்களாம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செய்த வேலையை செய்யுங்க, பிரச்சனை இல்லை, இங்க செய்யாம அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் செய்யுங்களேன். ஒரு பப்ளிக் பார்க்கலையா, கொஞ்சம் அங்கிட்டு போனா நல்லா இருக்குமே, வி ஆர் ஹியர் வித் தி ஃபேமிலி, கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிக்குது, நீங்க செய்யற வேலையை செய்யுங்க, அங்க போயிட்டு செய்யுங்க, செய்ய வானம் என்று சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வாப்பா மகனுக்கு இதைத்தான் சொல்றாரு, நீ செய்யறத ஸ்கூல்ல செஞ்சு கொண்டு போ, இங்க வீட்டுக்குள்ள கொண்டாரு, உனக்குரிய ஹராமான தொடர்பு அங்க வச்சுக்கோ, இங்க கொண்டு வராது. இது ஜினா வளர்ந்த காலம், கண்ணால பார்த்தால் அடையணும் என்ற உணர்வு பிறக்கிற காலம். அதனால் அந்த காலத்தில் வாழ்றோம். இது ஈமானுக்கு ரொம்ப சவாலான காலம், பாவத்தின் பக்கமாக அழைக்கப்படக்கூடிய காலம். பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, நீங்க எப்ப சரி உங்களோட கணவன் அவட ஃபீலிங்க வெளிப்படுத்தினால், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க அதுக்கு எத்தாட்டு செஞ்சுதான் ஆகணும். ஒரு தன்னுடைய படுக்கையின் பக்கமாக கூப்பிட்டான், அவள் நிராகரித்து விட்டால், எனக்கேலா என்று ரிஃப்யூஸ் பண்ணிட்டால், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அன்றைக்கு ராவு தன் கணவனுடைய அதிருப்தியோட படுக்கிறாள், மலக்குமார்கள் லானத்து செய்து கொண்டே இருக்கிறாங்க, எங்கட மனைவிக்கு லானத், எங்கட மனைவிக்கு லானத், அவட வயிற்றுல புல் இருந்தா புள்ளக்கும் லானத். ஏன் காரணம் என்றா, இவரோ தூரத்துக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, நீங்க அதுல ஃபுல்ஃபில் ஆக இல்லைன்னா உங்களோட லைஃப்ல நீங்க பெரிய கஷ்டப்பட வேண்டி வரும். இது ஒவ்வொரு தாயும் விளங்கோணும், இது ஒவ்வொரு சகோதரியும் விளங்கோணும். என் கணவனுக்கு சோறாகி கொடுக்கிறது மட்டுமல்ல, என் மனைவியினுடைய, என் கணவனுடைய செக்ஸுவல் ஃபீலிங்க நான் பூர்த்தி செய்யணும், அவருடைய காம உணர்வுக்கு நான் எந்த வகையான குறையும் வைக்க மாட்டேன். ஏண்டா உலகத்துல பாருங்க, உடுப்பு கழுவி தரல, டோபீட்ட கொண்டைத்து கொடுத்து உடுப்பா கழுவி கொள்ளலாம், என் உடுப்பு கழுவி தரல, எனக்கு கழுவிக்கொள்ள ஏலும், சாப்பாடாக்கி தரல, அங்க பயிற்சி இங்க பயிற்சி சரி சாப்பிட்டு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ஒன்று ஹலாலான ஒன்று, தேவையான ஒன்று, இது மனைவியின் மூலமாக மட்டும்தான் பூர்த்தியாகும். இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தங்க கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஆக பெரிய ஒன்று தான், கணவனுடைய வீட்டுள்ளுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையுமே எடுக்க மாட்டாள். உலமாக்கள் சொல்றாங்க, உங்க அவள்கிட்ட வாப்ப வந்தாலும் எடுக்கிறதுக்கு முந்தி அனுமதி வாங்கி வச்சிருக்கணும். எப்ப ஏழுமே, எங்கட வீட்டுல மனைவி இருந்தா தான், அவட வீட்டுல இருந்தா நாங்க தான் அனுமதி வாங்கிக்கும், அவட வீட்டுல இருந்தா நாங்க தான் அனுமதி வாங்கிக்கும், எங்கட வீட்டுல இருக்கிறா, ஏண்ட ப்ராமிஸ், ஏண்ட இடம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தன் வீட்டுக்கு யாரையும் அனுமதி இல்லாமல் எடுக்கவும் மாட்டாள், அவள் அனுமதி இல்லாம வெளியே போகவும் மாட்டாள். ஒரு பெண்ணுக்கு வெளியே போக இல்ல, ஹஜ்ஜி கடமை. ஒரு ஆம்பளைக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு இன்றைக்கு நாங்க சொல்றா 4 லட்சம் ரூபாய் தேவைண்டா, ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜப்ப கடமையாகும் என்றா அவன் 8 லட்சம் ரூபாய் எடுக்கணும். ஏன்னா அவ தனியா ஹஜ்ஜிக்கு போகலா, அவ ஹஜ்ஜி போறதுக்கு யாரு வேணும், யாரு வேணும், மஹரமான ஆட்கள் வேணும். ஆனா எங்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆக்கல் கேட்டுவார ஹசரத், ஹஜ்ஜிக்கு மகரம் இல்லாம புகையிலுமா, டாக்டர் மகள் போறாரு, இப்படி போறாங்க, அப்படி போறாங்க. இந்த கேள்வி கேட்கறது முழுக்க ஹஜ்ஜுடைய பாடத்தில் மட்டும்தான். ஆனா குமரப்புள்ளையெல்லாம் படிக்க போகுதுகள்,
லண்டனுக்கு போறாங்க, ஃப்ரீக்வன்ஸா டிராவல் பண்றாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. சுபஹானல்லாஹ், இதுக்கு யாரும் எங்கள்கிட்ட இதுவரைக்கும் ஃபத்வா கேட்டு வரல. இந்த உம்மா வாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய கொண்டைத்து கட்டினாயக் கயாப்போர்ட்ல விட்டுட்டு வராங்க, சலாம் என்று சொல்லிட்டு வராங்க. என்ன கரண்டி, என்ன உத்தரவாதம், இந்த புள்ள எந்த நிலையில போயிச்சோ அதே நிலையில திரும்பி வரும் என்று சொல்லி, யாருக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு அவர் ஆம்பளைக்கே உத்தரவாதம் இல்லாத காலம், ஒரு ஆணுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இன்னைக்கு உம்மத்துல ஒரு பெண்ணுடைய கற்பை விடவும், ஒரு பெண்ணுடைய வெட்கத்தை விடவும், ஒரு பெண்ணுடைய ஈமானை விடவும், ஒரு பெண்ணுடைய டிகிரி பெருசா மாறிச்சது. ஒரு பெண்ணுடைய டிகிரி பெருசா மாறிச்சது. மார்க்கம் இரண்டாவது, நீ டிகிரி வாங்கிக் கொண்டு வா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் கோபத்தில் நான் சகிக்கல்ல, உண்மையை பேசுறேன், உண்மையை சொல்றேன். ஷரியத்தில் யாரும் விளையாட வேணும். ஒரு பெண் அவக்கு டிரைவிங் பண்ணேலும் டிரைவிங் பண்ணேலான் இல்ல, கணவனை பக்கத்தில் வச்சுக்கொண்டு மனைவி டிரைவ் பண்ணிட்டு அதுல சந்தோஷம். ஸ்லாத்தில் வானம் என்று சொல்லல உங்களுக்கு, ஆனா கணவன் பக்கத்தில் கூடும். ஏன் குதிரை ஹோட்டல், குதிரை ஹோட்டல் பண்ணா ஒரு வாகனம் ஓட்டுற பிரச்சனை இல்ல. நாங்க ஹராம் என்று சொல்லல, மார்க்கத்தம் சரியத்துடைய தாயரா உள்ளுக்கு, சரியத்துடைய கோட்பாட்டுக்குள்ளிருந்து கொண்டு செஞ்சு வருவாங்க. ஒரு பெண் அனுமதி இல்லாம விட்டு விட்டு வெளியே போக மாட்டாள். ஒரு பெண் அனுமதி இல்லாம யாரையும் வீட்டுக்குள் எடுக்கவும் மாட்டாள். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் சமூகத்துடைய வாழ்றதுனால தெரியும். இன்னைக்கு எங்கட வீட்டுக்கு மீன்காரனும் வாரான், பான் விக்கிரமனும் வாரான், கீரை விக்கிரமனும் வாரான். சுபஹானல்லாஹ், ஸ்கூல்ல கிளாஸ்ல பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற டீச்சரும் மாஸ்டரும் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட காலத்துலதான் நாங்க வாழ்றோம். இஸ்லாம் சொல்லிருக்குது, ஊட்டுள்ளுக்கு யாரையும் அனுமதி இல்லாமல் எடுக்கவும் மாட்டாள், வீட்டை விட்டு அனுமதி இல்லாமல் போகவும் மாட்டாள். கணவன் இருக்கும் பொழுதே சுண்ணத்தால் நோன்பு பிடிக்க ஏலா, கணவன் அனுமதி இல்லாம. சுண்ணத்தால் நோன்பு பிடிக்க யார் அனுமதி இல்லாம? கணவன் இதை பேச்சு படிச்சு கொடுங்க அவருக்கு. யாரும் பிளேம் பண்ணவானும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வாப்பா உனக்கு சுண்ணத்து தொலை ஏலா. இதுவரைக்கும் ஒருத்தர் வந்தாராம் பள்ளிக்கு, அன்னைக்கு ஜும்மா, தலையங்கம் என்ன உடுப்பை பத்தி, இதை பத்தி உடுப்பு, உடுப்புல பல வகை உடுப்பு இருக்குது. சில உடுப்பு இருக்குது வாஜிப், கட்டாய உடுத்தியாக சாரம் டவுசரோ ஏதோ எதுக்கே, அது எதாக இருக்கோ மேலும் இதிலிருந்து முட்டங்கால் இருந்து தொப்புள் வரைக்கும் மறைக்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது, அது அது வந்து இருந்தால் போடணும், உடம்பு மறைக்கிறது அழகு. இன்னும் ஒன்று இருக்கு சுண்ணத்தானது, சுண்ணத்திலுடைய தலப்பா கட்டுறது. இவர் பள்ளி உள்ளுக்கு வாராரு, பள்ளி உள்ளுக்கு வரக்குள்ள ஹசரத் ஓதுற டொபிக் சந்தர்ப்பம் கடைசி கட்டத்தில் வார வைப்பார். எங்க டாக்டர் பத்தி வார பள்ளிக்கு கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தா ஹசரத் ஓதுற தலப்பா பத்தி. மாஷால்லாஹ், தலப்பாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதா? 70,000 மலக்குகள் ரஹமத்துக்கு துவா செய்யறாங்களா? சாரத்தை கலட்டி தலப்பா கட்டிட்டாரு, சாரத்தை கலட்டி தலப்பா கட்டிட்டாரு. எங்கட பெண்களுடைய ஹாலாத் இப்படித்தார், தொழுது கொண்டே இருப்பாங்க, நோம்பு பிடிச்சு கொண்டே இருப்பாங்க, குரான் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. நம் வானம் என்றல்ல, இதெல்லாம் செய்யறது நீங்க தலப்பா கட்டுற கதை. சார முடிக்க வாப்பா, அந்த சார முடிக்க கணவனை திருப்திப்படுத்துறது. கணவனுக்கு முன்னால முகா இல்ல, கணவன் அனுமதி இல்லாம. கணவனுக்கு முன்னால என்ன இல்ல, அவ்வாவின் இல்ல, கணவனை திருப்திப்படுத்தாம. நான் சொல்லல, லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹு. கணவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணுக்கு தொழ முடியாது, சுன்னத்தான நோன்பும் வைக்க முடியாது. இது இஸ்லாம் ஒரு கணவனுக்கு கொடுத்த மரியாதை. இன்னும் உண்டு, இஸ்லாம் மிக தெளிவாக சொல்றது, பெண்களை பார்த்து பெண்கள் எப்பயுமே தன் கணவனுக்கு முன்னால் அழகாக இருக்கும், அழகாக இருக்கும். வாடை துருவாடை வீசக்கூடாது. ஹதீஸ் வந்திருக்கிறது, பல்கல் எப்பேன் சுத்தமாக இருக்கும். ஆண்கள் மிஸ்வாக்கு செய்வது போல பெண்கள் மிஸ்வாக்கு செய்யும், பல் எப்பேன் சுத்தமாக இருக்கும். வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வெள்ளப்பூடு பச்சை வெங்காயம் பச்சை வெள்ளப்பூடு சாப்பிடக்கூடாது. ஏன் காரணம் என்றா, உன் கணவன் வந்து சொத்தைக்கு மட்டும் ஒரு கிஸ் பண்ண மாட்டாரு, உன் கணவன் வந்து உதட்டிலையும் கிஸ் பண்ணுவாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு கிஸ் பண்ணாங்க, எதுல எதுல. எனக்கு ஏறும் பாப்பா, இது மனைவி
எனக்கு ஹலாலானது, நான் ரோட்ல போறது செய்ய போல எனக்கு ஹலாலாக. ஆய் 100 பேருக்கு முன்னாலே இந்த மாமா கைய பிடிச்சு ஹலாலான மனைவியாக உங்களுக்கு தந்தேன் என்று சொன்னால் நான் கபூல் செஞ்சேன் என்று சொல்வேன். அந்த கபூல் இதெல்லாத்துக்கும் கபூல் தான், இதெல்லாத்துக்கும் சேர்த்து கபூல். எனக்கு எதையும் செய்யலும் அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கிறான். அப்ப அவ எப்படி இருக்கணும்டா, அவை பெய்யும் அழகா இருக்கணும். பெண்களை பொறுத்த வரையில பெண்களுக்கு இப்படித்தான் உடுக்கோணம் என்ற கட்டுப்பாடு இஸ்லாத்தில் எங்கேயும் இல்ல. ஊட்டுள்ளுக்கு எங்க வெளியல்ல, அது விளையுங்களா? முஃப்தி சாப் சொன்னாரு, நாளைக்கு யாரும் ஒரு துண்டு எடுத்து அங்கல வெட்டி போட்டு இதெடுத்து வாணம் கிடைச்சிங்க, சரியான பயணிப்ப விளைஞ்சா என்ன செய்யலாம், எதையும் செய்யலாம் தானே. இப்ப டெக்னாலஜி அவ்வளவு முன்னேறிக்குது, அதெல்லாம் என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை அமானிதம் எடுத்துக்கோங்க. ஒரு பெண் தன் வீட்டுக்கு தன் கணவன் எப்படி விரும்புறாரோ அப்படி உடுக்கேறும். உத்தரவுக்கு உதாரணமா சொல்லுவோம், நான் ஓபனா பேசுறேன். நீங்க நாங்க ரோட்ல பாக்குறோம், யார பார்த்தாலும் டெனிம் உடுத்து சும்மா என்ன செய்யறாங்க, டீஷர்ட். இது பாக்குறது ஹராம் பாப்பா, இது சுத்த ஹராம். நேரே பார்த்தாலும் சரி, சைட் கண்ணாடியால பார்த்தாலும் சரி, வேற என்ன கண்ணாடிய திருப்பி பார்த்தாலும் சரி, தூர கை அப்படி எத்தனை தெரியாம பார்த்தாலும் சரி, இது பார்க்கிற முறை ஓபனா சொல்றேன், இது ஹராம். அதே யூனிஃபார்மத்தை, அதே கலசனையும், அதே டி ஷர்ட்டையும், அதை விட நல்லத ஒரு கடைக்கு போய்த்து காசு கொடுத்து வாங்கி கொண்டு வாங்கோ, அது இஸ்ராஃப் இல்ல, அது சதபா. அது ஒன்ன பாவத்தை விட்டும் பாதுகாக்கும், அது உங்களை பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். நான் கராச்சி ஓதுறேன், ஒரு ஜமாத்து வந்துச்சு, அது ஒத்தனை புதுசா கல்யாணம் முடிச்சிடால் இப்பயும் அவரை காணக்குள்ள சிரிப்பு வரும். குடும்பத்துக்கு தேவையான உடுப்பு துணிமணி வாங்கி கொண்டு வர ஒரு பழக்கம், ஹதியா கொடுக்கணும். அப்ப பைத்து வந்தா இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன வாங்கிட்டு வராங்க, எல்லாரும் சல்வார் கிட், பாகிஸ்தான் கிட், பாகிஸ்தான் கிட், எல்லாரும் நல்ல நல்ல கிட்ட வாங்கிட்டு வராங்க. இவர் பைத்து கொண்டாரு நல்ல ரெண்டு நைட் சூட், நீங்க மத்தவனுக்கு காட்டினா ஹராம். அந்த இமேஜ் எடுத்துக்கொண்டு போயிட்டு ராவைக்கு படுத்துக்கொண்டு அவன் அதை அவன் யோசிப்பான்டா, உண்ட மனைவி இங்கேயும் இருக்கிற அங்கேயும் இருக்கிறாள். இன்றைக்கு எங்கட பெண்கள், எங்கட வீட்டில் உள்ள பொம்புல பெண் குழந்தைகள் நினைச்சுக்கொள்ளவான வீட்டுல தூங்குறாங்க, அவங்களோட பொடி வீட்டுல தூங்குது, அவங்களோட இமேஜ் எத்தனையோ வாழ்களுடைய கட்டில தூங்கி கொண்டிருக்கு. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ இவ்வளவு தொடர்ந்து பேசுறேன். எங்கட பொம்புளைக்குள்ள நாங்க நினைச்சோம் மகள் இங்க தூக்கம், அந்த மகளை நினைச்சு 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 அந்த மகளை கற்பனை பண்ணி பண்ணி தூங்குறாங்க எத்தனையோ வாலிபர்கள் வீட்டு கூடு கூடுகளுக்குள்ள. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ட மகள் ஜினா செய்வாள், உன்ட மகள் ஜினா செய்வாள். இஸ்லாம் சும்மா சொல்லல, இஸ்லாம் எங்களையும் பாதுகாக்குது மற்றவனையும் பாதுகாக்குது. ஒரு பெண் எப்பயும் தந்த கணவனுக்கு அழகா இருக்கணும். இதுக்கு ரெண்டு, இதுக்கு ஒரு காரணம், இது ஹதீஸ் வந்திருக்கு புகாரில, எப்படி அழகாய்க்கணும்டா, அவர் எப்பயும் யார பார்த்தாலும் இதை விட நல்லதொண்டு ஊட்டுக்குள்ள இருக்குது. நான் ஏன் இதை பார்க்கணும், ஒத்தட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் ஒண்டிக்கு வாப்பா, புத்த புதிய இ கிளாஸ் பி கிளாஸ் என்ன கிளாஸ், நல்ல கிளாஸ், இன்னும் ஒருத்தர் டொயோட்டா கொரோலா ஓடுறாரு, அதை பாப்பாரா, தேவையில்லை. நல்ல அழகா வச்சு கொள்வோம், நல்லா மெயின்டைன் பண்ணுவோம்,
நல்ல அழகா பெயிண்ட் பண்ணி கலர் வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கொள்ள. எந்த குத்தவும் இல்லை. இது இபாதத். இன்றைக்கு உம்மச்சு